நாங்கள் பிஸ்மில்லா காசுலேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பிஸ்மில்லா காசில் டாடா கிராண்ட் நிறைய கொடுத்துருக்கேன். இப்போது டாடா கிராண்ட் வந்திருக்கு பாருங்க, என் ஐடி கிட்டே வந்து நிற்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு. சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நிறைய இடத்துல நீங்கள் டாடா கிராண்ட் பார்த்துருப்பீங்க, ஹைட்டு கம்மியாக தான் நிற்கும். என் கடல் நிற்கிற டாடா கிராண்ட் பாருங்கள் எப்படி நிற்குது, நிற்கிற கெட்டு வேறு கெட்டாக நிற்குது பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் வந்து புது டயர் மாட்டியிருக்காங்க, இப்போ தான் போட்டிருக்காங்க. பேக்கில் இருக்கிறது 90% இருக்குது, ஃப்ரண்ட்டு புது டயர், நாலு டயருமே பக்காவாக இருக்கும். ஸ்டெப்னி 80% இருக்குது, வண்டி அஞ்சுமே பக்காவாக இருக்கும். 3 வருஷம் 4 வருஷத்துக்கு டயர் மாற்றணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த டாடா கிராண்ட் பாருங்கள் மெரூன் ரெட்டு, ஆல்ரெடி ரெட் கலர் தான் வந்துனே இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக பாருங்கள், வேகனார் ஒன்று போட்டேன், பொலியோரோ ரெட் கலர் 2010 ஒன்று போட்டேன், அது சொல்கிறோட்டு அது சொல்கிறோட்டு ஹோண்டா சிவிக் ஒன்று போட்டேன், அதுவும் 2010 ரெட் கலர் தான், அதுவும் கொடுத்துட்டேன் மெரூன் கலரில். அப்புறமா வேகனார் ஒன்று இது பொலியோரோ ஒன்று திருப்பினு 2008 ஒன்று போட்டிருக்கேன், அதுவும் மெரூன் கலரு. நேற்று ஒரு போலீஸி போட்டேன், போட்டு 4 மணி நேரத்தில் அது சொல்கிறோட்டு விழுப்புரத்துல இருந்து ஒன்று எடுத்து போனாங்க, அதுவும் மெரூன் கலர் தான், இதுவும் இப்போ மெரூன் கலர் தான் வருங்க. என்னான்னு தெரியல, இந்த வாரம் ஃபுல்லாக 8 வண்டி வந்துச்சு, 8 மெரூன் கலர் தான். இன்னும் நாங்கள் ஒரு ஸ்கார்பியோ வந்து நின்றுக்கு தெரிஞ்சுங்களா, அந்த டிசைருக்கு தாண்டி ஒரு ஸ்கார்பியோ நிற்கும், அதுவும் மெரூன் கலர் தான், மெரூன் கலரில் தான் வண்டி வந்துருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கும், மெரூனும் நல்ல கலரு, டாடா கிராண்டில் இது ஒரு சூப்பர் கலரு, மெரூன் வந்து நல்லாயிருக்கும். டாடா கிராண்ட் மெரூன் தான் நான் அதிகமாக கொடுத்துருக்கேன், ஏன்னா மூவிங்க வந்து மெரூன் கலர் தான் அதிகம். ஷோரூம்லேயும் புதுசாக விற்கிட்டோமோ மெரூன் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. மெரூன் கலரில் இது லுக்காக இருக்கும், இந்த பெயிண்ட் வேறு மாதிரி இருக்கும், நல்லா வச்சுருப்பாங்க. இது ஒரிஜினாலிட்டிலே இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. 2010 மாடல், மாடல் 2010 வண்டி. பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர், பக்கா சிங்கிள் ஓனர், பக்கா ஓன்படு டாப்பர் மாடலே. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பவருண்டோ 4 பவருண்டோ வந்துடும், அதுவும் பக்கா ஒர்க் ஆகுது, 4 பவருண்டோ சென்ட்ரலாக இருக்குது, ஏபிஎஸ் பிரேக் வந்துடும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏசி பார்த்தீங்கன்னா தலைக்கு தலைக்கு ஏசி வருங்க, ஃப்ரண்ட்டில் வந்து 1, 2, 3, 4 ஏசி வந்துருந்துங்களா, அதுக்குமே சென்ட்ரலில் மேலே 2 கப்பு மாரி வரும், அதுலேயும் ஏசி வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா 1, 2 அதுக்கு பின்னாடி 1, 2, 4 மொத்தம் 8 ஏசி இருக்கும், இந்த வண்டியில் 8 ஏசி இருக்கும். உட்கார ஆளுங்க 9 பேர்னா 9 பேருக்கு பக்காவாக கூலிங் வரும். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த டாடா கிராண்டில் இருக்கும் எப்பவுமே. ஃபுல் ஆப்ஷனில் விட அந்த ஃபுல் ஏசி வரது ரூப் ஏசிலாம், மற்ற வண்டிலாம் ரூப் ஏசி நீட்டாக போயிடும். இதில் அப்படியில் தலைக்கு தலைக்கு வரும், தலைக்கு தலைக்கு வரத்தோமே இப்போ லேட் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே டாடா கிராண்டில் விட்டாங்க. தலைக்கு தலைக்கு வரதுனால பக்காவாக கூலிங் வரும், ஏசி வந்து ஃபுல் கூலிங் இருக்குது. எந்த ஏசியை பற்றி சொல்ல தேவையில்லை, எல்லா ஏண்டிலையும் நான் ஏசி பக்காவாக கூலிங்கோடு தான் கொடுக்குறேன். நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கலாம் ஏசி சொல்லணும், ஏசி கவரேஜ் பக்காவாக இருக்கும். இப்போ 12 இருந்தாலும் பக்காவாக ஏசியோடு கொடுத்துருவேன். அதேமாரி வண்டி தெளிவாக இருக்குங்க, மற்ற இடத்தோட எந்த நல்லா தெளிவாக இருக்கும். நீங்கள் மற்ற இடத்துல போய் வந்து கூட எந்த நிறைய பேர் எடுத்துருக்காங்க, என்கிட்ட பார்த்துட்டு வேறு இடத்துல போயிட்டு வந்து திருப்பி எந்த எடுத்துருக்காங்க, ஐயோ எதுக்கு தான் போனேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்குது குவாலிட்டி கம்மியாக. நாங்கள் எல்லாமே காமிச்சிருவோம், இந்த வண்டி தான் இந்த வண்டி, இது மட்டும் இல்லை மொத்தம் ஏற்றுச்சேட்டு எல்லாமே காமிப்போம், ஒன்று விடாமல் காமிப்போம். அதிலே நீங்கள் பார்த்துங்க, இந்த மாடல் அது நம்பர் பார்த்தீங்கன்னா TN01AK9297 நம்பரும் நல்லாயிருக்கு, 92-97 நல்ல நம்பரு, வண்டியும் நல்லா பக்காவாக இருக்குது. வண்டியில் கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 68,000 கிலோமீட்டர் ஓடிக்குங்க, 68,000 கிலோமீட்டர் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி. டாடா கிராண்ட் வந்து 2 ஓனர் 3 ஓனர் தான் நிறைய பேர் போடுறாங்க, 1 ஓனர் வண்டி நான் போட்டிருக்கேன், அதுவும் பக்காவாக இருக்குங்க. இன்ஜின் வேறு லெவல், கம்பெனி ஷீல்டு இன்ஜினோட இருக்குது, இன்ஜின் நைஸு பக்காவாக இருக்குது. இந்த டாடா கிராண்ட் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்க, நாகட்டம்பினா கடைக்கடை சட்டம் வரும், அந்த சத்தலான்ட்டு வராது, அது எடுத்துக்கோங்க. செலவு பண்ணி ஒரு 10,000 ரூபாய்ச்சு 1,000 ரூபாய்லாம் சொல்லுவாங்க கம்மி ரேட்டு போயிட்டு, அதெல்லாம் சும்மா. அது இன்ஜின் போன வண்டி, நேராக எடைக்கு போகிற வண்டி, அந்த எடைக்கு போகிற வண்டியும் எதுவும் ஒன்றும் இல்லை. எடைக்கு போகிற வண்டிக்கெலாம் இங்கே நிறைய பேர் வந்து கம்மி ரேட்டு போட்டு விற்றுனுக்காங்க, நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஏன்னா எடுத்துன்னு போனால் நீங்களும் என் மூஞ்சி பார்க்கணும், நாங்களும் உங்களை மூஞ்சி பார்க்கணும், லைஃப் லாங் இது போகணும். நீங்கள் எடுத்து பண்ணினா 4 இடத்துல நீங்கள் சொல்லுவீங்க நல்லா இருந்ததான், நல்லா இல்லாம சொல்லுவீங்களா, நான் கொடுக்குற வண்டி நல்லா இருக்குன்னு வேறு இடத்துல அவங்க சொல்லி நிறைய பேர் எடுத்துன்னு போகிறாங்க. அந்த பேர் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும், நிரந்தரமாக தொழில் செஞ்சுக்க முடியும். 4 நாள் செஞ்சுட்டு 4 நாள் ஓடிக்கிட்டு திரும்ப 4 நாள் செய்கிற ஆள் நம்ம இல்லை, எப்போவுமே கரெக்டாக செய்கிற ஆள். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள், 20 வருஷமாக எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, 20 வருஷமாக பண்ணிருக்கோம், கரெக்டாக பண்ணிருக்கோம், கரெக்டாக கொடுத்துருந்தா இருக்கிறோம். இப்போ இந்த வண்டி போடுறேன் கரெக்டாக, கிராண்டு சிங்கிள் ஓனரு, இது என்ன ரேட்டு போடுறோன்னு நான் கம்மி தான் போடுவேன். அதேமாரி என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க, நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது. ஏன்னா எனக்கு நிறைய கால், இப்போ நான் பிடிக்காமல் ஹேர்லைன் மோட்டில் போட்டு தான் வீடியோ பிடிக்கிறேன். காரணம் என்னென்னா இப்போ நான் வீடியோ பிடிக்கிட்டோம்போ ஃபோன் பேசுகிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும், தவிர வீடியோ பிடிக்க முடியாது. அதேமாரி இருக்கும் எனக்கு நிறைய கால் வருஷத்தால். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தமிழ் 24 யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் யூடியூப் சேனலில் தமிழ் 24 யூடியூப் சேனல் தான் எனக்கு எல்லாமே வரும்.
அதுக்கப்புறம் தமிழ் 24 ஃபேஸ்புக்லேயும் ஐடியிலையும் வரும், யூடியூப் சேனலில் தான் ஃபுல்லாக போடுவேன். அந்த ஷோல்டர் வீடியோவும் போடுவேன், நிறைய பேர் அது விற்றது பார்க்க மாட்டேங்கிங்க, பார்க்காம அது இருக்குதுன்னு நினச்சி வந்துடுறேங்க. ஒரு வண்டி போட்டோன்னா அது ஒரு ரெண்டு நாள், அதுக்கப்புறம் மூணாம் நாள் இல்லை ஒரு நாள் அதுக்குள்ளே விற்றுருவேன். விற்றுக்கம் பாருங்கள், ஏன்னா பார்த்தா தான் உங்களுக்கு அது விற்றுருக்கேன்னு தெரியும். அந்த ஒரு கான்ஸ்டபுள் தான் நான் போடுறேன்னு சரிங்களா. சும்மா இருக்கிறது போகிறதுல அதுவும் காசு கொடுத்து தான் நம்ம போடுறோம். காரணம் என்னென்னா அது விற்றது உங்களுக்கு தெரியணும், தெரியறதுக்காக தான் நாங்கள் போட்டுருக்கோம் சரிங்களா. வண்டி பக்காவாக இருக்கும், அதேமாரி பாருங்கள் எல்லாமே பக்கம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்லாம் நல்லா இருக்குது, ஹெட்லைட்லாம் புதுசாக இருக்குது. பாடி ஒரிஜினாலிட்டி வேறு லெவலில் இருக்குங்க, எங்கேயுமே டிங்கர் வரலாம் இருக்காது. மற்ற வீடியோலாம் மற்றவங்களாம் என்னென்னா ஏதோ பேசுகிறாங்க, அப்படியே ஊர் கதைலாம் பேசிட்டு வண்டியை காமிச்சிட்டு போயின்னு இருக்காங்க. அந்தமாதிரி ஊர் கதை பேசுறதுக்காக நானும் நிற்கலை, நீங்களும் பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. வண்டி பற்றி சொல்கிறேன், வண்டியை பற்றி தான் நான் சொல்வேன். அது எல்லாமே பாருங்கள், சுற்றி வண்டியை தான் காமிப்பேன். என் வீடியோ லேட் ஆகும், 10 நிமிஷத்துக்கு மேலே தான் போகும். 10 வண்டி வேற ஆள் போடுறாங்க, நான் ஒரு வண்டி தான் போடுவேன். ஏன்னா ஒரு வண்டியில் நான் எல்லாமே சொல்லிடுறேன், முதல்ல ஃபுல்லாக க்ளீனாக சொல்லிடுறேன். என்கிட்ட இருக்குது வண்டி இல்லாமல் இல்லை, என்கிட்ட பார்த்தீங்கன்னா 20 வண்டிக்கு மேலே நிற்கிது. ஒரே டைம் மொத்த வண்டியும் போட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஆனால் கஸ்டமருக்கு நான் கரெக்டாக கொடுக்கணும்னு தான் சிங்கிள் சிங்கிளாக போடுறேன். சிங்கிள் சிங்கிளாக போட்டு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு வீடியோ பிடிக்கிறது எனக்கு 2 மணி நேரம் ஆகும். அதே நான் மொத்தமாக ஒரே டைம்லாம் ஒரே நாளில் 20 வண்டியை புஷ்ன்னு அமைதியாக உட்காந்துக்கலாம். அதுமாரி நம்ம பண்ணுறது இல்லை, கரெக்டாக போடுறோம். அந்த கரெக்டாக போடுற பிஸ்மில்லா காசு தான் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நம்ம போடுறது கரெக்டாக இருக்கும். அதேமாரி நான் சொல்கிற இதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். என்னை பார்த்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம அப்படி இல்லை. நம்ம சொல்கிறத வச்சு மற்றவங்க பேசுகிறாங்கன்னா எங்கள் அனுபவம் வேறு. எங்கே பார்த்து பேசுகிற காரணம் என்னென்னா, நாங்கள் 20 வருஷமாக இருக்கும், யூடியூப்பில் எவ்வளோ நல்லா போட்டுன்னு வரோம் சரிங்களா. இனிங் நேரத்தில் வந்தவங்களாம் நம்மளும் பார்த்து பேசினுக்காங்க, அது அவங்கவுங்க தொழில். ஆனால் கரெக்டாக போடுங்க, என்னமே கரெக்டாக எல்லாமே காமிங்க, எல்லாமே பக்காவாக காமிச்சிருங்க, காமிச்சிட்டு போடுங்க. ஏன்னா ஜனங்களும் உங்களை நம்பி வராங்க, வரட்டும்போது எல்லாம் கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி டீட்டெயில் சொல்கிறேன், டீட்டெயிலெலாம் சொல்லிட்டேன், கிலோமீட்டர் சொல்லிட்டேன். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-16 கொடுக்கும். இந்த வண்டி வந்து 5-16 கொடுக்கும். ஏன்னா இந்த இன்ஜின் வந்து பக்காவாக மைலேஜ் கொடுக்குற இன்ஜினு, அது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நீட்டாக கம்பெனி சர்வீஸ் வண்டி வந்து பக்காவாக இருக்கும். இதை வந்து நல்லா சர்வீஸ் பண்ணிருக்காங்க, நல்லா ஆள் செஞ்சுருக்காங்க. ஆயில் நல்லா அது புகை அடிக்காது, ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வண்டி எடுத்தால் எதுவுமே இல்லை, அப்படியே ஓட்டுங்களா. ஏன்னா நான் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துட்றேன், இன்சூரன்ஸும் இல்லாமல் இல்லை, இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துட்றேன். சிங்கிள் ஓனர் வண்டி இது எங்கேயுமே நான் சொல்கிற ரேட்டுக்கு கிடைக்காது. நீங்கள் பாருங்கள், 2,67,000 அது கோட் பண்ணியிருக்கோம். 2,67,000 2010 இதேமாரி ஒயிட் கலர் ஒன்று 2011 கோட் பண்ணியிருந்தேன். 2,67 தான் கோட் பண்ணியிருந்தேன். அது 2 ஓனர் 11 மாடல். இது 10 சிங்கிள் ஓனர் 2,67 கோட் பண்ணியிருக்கோம். அதே சமயம் தான், ஆனால் அது வண்டி வந்து அதேமாதிரி தான் இருக்கும், பக்காவாக இருக்கும். அந்த வண்டி என்ன பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் இருக்கும், வண்டி குவாலிட்டியாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம், கரெக்டாக கொடுக்குறோம். அதே வேறு ஆள்லாம் இந்த வண்டி சிங்கிள் ஓனருக்கு 2,90, 3,10 கோட் பண்ணுவாங்க. இல்லை இடைக்கு போகிற மாதிரி குப்பை மாரி இருக்கிறது 1.5 லட்சம் கோட் பண்ணிடுவாங்க. அது நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது, கவர் கட்டி தான் எடுத்துன்னு போனோம். அதுமாதிரிலாம் நிறைய சம்பவம் நடந்திருக்கு, நானும் பார்க்குறோம். அந்தமாதிரி சம்பவம்லாம் நம்மளுக்கு இருக்காது, கரெக்டாக இருக்கும். விஷ்ணுலாக அடிச்சு எப்பவுமே கால் பண்ணிட்டு வாங்க. வண்டி இருக்கிறது பக்கம் இருக்கும், லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. இதில் வண்டியில் பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட் கவர் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு என்னென்ன சாண்ட் பீச் கலர் சாண்டல் வித்து டார்க் சாண்டல், அது வந்து ஷேடு கலரில் போட்டிருக்காங்க. அது செக்குடு மாடல் மாரி இருக்குது கவரு. அது வீட்டில் பார்த்துட்டு கொஞ்சம் கரமேற்றது, அது கரை இல்லை, அது செக்குடு மாடல் மாடல் ஒரு ஷர்ட்டுங்கெலாம் அதில் செக்குடு மாரி அந்த மாதிரி மாடல் அது போட்டிருக்காங்க. சின்ன சின்னதாக ப்ளூ டிசைன் மாரி இருக்காங்க. அது கரை எல்லாம் நல்லா நேரில் வந்து பார்த்தா தெரியும். டாப்லாம் பக்காக இருக்குது, க்ளீனாக இருக்குது, எல்லாம் 4 டோர் பக்கம் இருக்குது, ஒரிஜினாலிட்டிலே இருக்குங்க. டோர் பீஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். நான் எல்லாமே இன்டீரியர் எல்லாம் காமிக்கிறேன், எல்லாமே பாருங்கள். சேனல்லையும் வந்து நம்ம போடுற வீடியோ கரெக்டாக பாருங்கள். பார்த்து தான் நீங்கள் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நீங்கள் போடுறீங்க, 4 நாள் ஆகுது அந்த வண்டி விற்றுது, எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரலன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்கணும்போது அந்த தமிழ் 24 யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். அந்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் நான் வந்து எந்த டெய்லியும் அப்டேட் ஆகுது, டெய்லியும் கன்ஃபார்மாக இந்த ஒரு வீடியோ வந்துடும். நீங்கள் இது பார்க்குற வண்டி உங்களுக்கு வந்து தான் டக்குன்னு எனக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இப்படி பாருங்கள், பார்த்தா புரியும். ஏன்னா நான் ஒரு வீடியோ போகிறேன், இனி இந்த வீடியோ போகிறேன்னா இது நீங்கள் மட்டும் எனக்கு 12,000 பேர் 15,000 பேர் பார்த்துருவாங்க. பார்க்கட்டும் அந்த 11,000 பேர் 15,000 பேர் அந்த நியூஸ் போவோம். அதுக்கு தான் சொல்கிறோம், அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தெரியலனா அதில் உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சேனலில் ரிவ்யூன்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன நான் வண்டி வந்ததுங்களுக்கும் எந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு எது யாருக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் தாராளம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கிற வண்டி அதை அடுத்தக்குள்ள போய் சிம்பிளாக பார்த்துக்கலாம் சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் ஒருத்தருக்கு வச்சு ஒருத்தருக்கு நான் ஏதோ யூடியூப் பண்ணுறதுனால வரமாட்டேன், அதுதான் சொல்கிறேன். அதேமாதிரி நம்மகிட்ட வண்டி வந்து பாருங்கள், தெளிவாக இருக்கும். பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணிட்டாங்க, டயர் மாற்றத்தோ ஏசி ஒர்க் ஆலையோ 4 பவர் விண்டோ ஒர்க் ஆலையோ இண்டிகேட்டர் லைட்டு இயருக்கு அந்தமாரி குறைலாம் என்கிட்ட இருக்கவே இருக்காது. இது என்ன 5,000, அது என்ன 2,000, அந்தமாரி சொல்லி வியாபாரம் பண்ணுற ஆள் இல்லை. நான் தெளிவாக கொடுக்குறாரு, தெளிவான வண்டி தான் வரும், கரெக்டாக இருக்கும் ரேட்டு. எடைக்கு போகிற வண்டிலாம் எடுத்து நான் நிற்கவே இருக்க மாட்டேன், தெளிவான வண்டி மட்டும் தான் கொடுப்போம்.
ஏன்னா அந்த இடைக்கு போகிற வண்டி எங்கள்கிட்டயும் வந்து நாங்கள் வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சோம், அந்த நம்ம வியாபாரம் பண்ணவே மாட்டோம். பிஸ்மில்லா காசில் எப்பவுமே கால் பண்ணுவாங்க, தெளிவாக இருக்கும். நன்றி. நான் என்ன வீடியோவில் சொன்னோம் அதே தாங்க இருக்கும், நான் என்ன பேசுகிறனோ அதே மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீட்டாக இருக்கும் வண்டி, வண்டி பாருங்கள் பக்கா நீட்டாக இருக்கும், ஃபுல் ஆப்ஷனு, டயர்லாம் பக்காவாக இருக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பட்டன் இருக்கிறதுலாம் புது பட்டன் சொல்கிறாங்க, புது டயர்னு. புது டயர்னால் இது தான் சரிங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். டயர் ஃபுல் பட்டன் இருக்கும். இங்கே கொஞ்சம் மழை பெய்யுதுனால அது கொஞ்சம் சேராக தெரியுது, அவ்வளோதான். இண்டிகேட்டர் எல்லாமே, லைட் எல்லாமே இப்போ போட்டிருக்கோம். எல்லாம் பாருங்கள், எல்லாமே ஒர்க் ஆகும் வண்டியில். இது ஒர்க் ஆகுது, அது ஒர்க் ஆகல, அதெல்லாம் இல்லைங்க. ஒரு ஓனர் வண்டி, டாட்டா கிராண்டு, சரியாக இருக்குது. அதோட டயர் வந்து பெரிய டயர் போட்டிருக்காங்க. இப்போ அந்த பைக் நிற்குது, அந்த பைக் எப்படி தெரிந்து பாருங்கள். அதுதான் ஒரிஜினாலிட்டி, எல்லாமே பக்காவாக இருக்கும். நம்மள்ட்ட ஒரிஜினாலிட்டியோட ஒரிஜினலோடு இருக்கும். நான் தெரியுறேன் அதில் உங்களுக்கு, நல்லா பாருங்கள். நான் நிற்கிறது அந்த வீடியோவில் வண்டியில் தெரியும். காரணம் என்னென்னா அவ்வளோ கிளியராக அப்போ அப்படி இருக்க வண்டி, வண்டி நீட்டாக இருக்குங்க. இன்றைக்கும் கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு, மற்றவங்களாம் வெயிலில் வச்சு பல பல பலன்னு பளிச்சுன்னு எடுக்கிறாங்க. எனக்கு டைம் இல்லை, நாங்கள் இப்படி தான் எடுப்போம். ஒரிஜினாலிட்டி காமிச்சிடணும், வெயிலில் எடுத்தால் பளிச்சுன்னு தெரியும், வண்டி நல்லா தெரியும். நேரில் பார்த்தா அது என்ன அங்கே ஃபோட்டோவில் இருக்க மாரி இல்லைன்னு கேட்பீங்க. அதனால் இருக்கிற ஒரிஜினாலிட்டி காமிக்கணும், அதுதான் உண்மையாக நடக்கிறது. இருக்கிறது காமிக்காமல் பறக்கிறது காமிக்கிற ஆள் நாங்கள் இல்லை. சீட்லாம் பார்த்துங்க, பவர் விண்டோ கூட நல்லா ஒர்க் ஆகும். பவர் விண்டோலாம் பக்காவாக ஒர்க் ஆகும். ஒரு பவருண்டோ ஒர்க் ஆகுது, ஒன்றும் ஒர்க் ஆகல, அதெல்லாம் இல்லை. நாலுமே பக்காவாக ஒர்க் ஆகும். எல்லாமே பக்காவாக இருக்கும் வண்டியில். செட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் செட்டு தான், அதிலே ஃபோன்லாம் பேசிக்கலாம். ஏசி வந்து ஃபுல் கூலிங்கில் இருக்குங்க, ஏசி ஃபுல் கூலிங் இருக்குது. கண்ணாடி லைட்டாக கிராக் இருக்கும், அதுவும் சொல்லிடுறேன். அப்படி மாற்றணும்னா அது 5000 ரூபா ஆகும். நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நான் லெஸ் பண்ணி கொடுத்துருவேன், 4500 ரூபா கண்ணாடி ஃபிட்டிங்கோடு 5000 ரூபா ஆகும். நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை அது மறைச்சிலாம் நிறைய பேர் நேரில் வந்தப்ப சொல்லுவாங்க. அதை விட நான் சொல்லிடுறேங்க, இருக்கிறது இது தான். ஷீட் பாருங்கள், நான் சொன்னால் அது செக்குடு மாலர் மாரி ஒரு பூ போட்ட டிசைன் மாரி இருக்குங்க, அதுதான் இதெல்லாம். அது நிறைய பேர் கரன் நினச்சிப்பாங்க. அதனால் வண்டி வந்து ஷீட் கவர்லாம் பக்காவாக இருக்குது, ஷீட் கவர்லாம் குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக உட்காரலாங்க. டாடா கிராண்டை பொறுத்திருக்கோம். பேக் சைட் பாருங்கள், பேக் சைட்லாம் நல்லா ஃப்ரீயாக ஃபேஸு நல்லாயிருக்கும். இது தாங்க சொன்னது ஏசி, எக்ஸ்ட்ரா ஏசி. மொத்தம் 4 ஏசி வரும். டாப் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கும் வண்டியில், டாப் வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஃபார்ச்சுனரில் உட்காந்தா என்ன ஆப்ஷன் இருக்குமோ அந்த ஆப்ஷன் இந்த டாடா கிராண்டு கொடுக்கும். இன்றைக்கி ஃபார்ச்சுனர் இருக்குன்னா பணத்தில் இல்லை, அதுக்கப்புறமா தான் வந்தது. அது எடுக்கணும்னா ரொம்ப பட்ஜெட் எடுக்கணும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அந்த யூக்கோவில் வர வண்டி இது ஒன்று தான். டாடா பிராண்டு எப்போவுமே கம்மியாக தான் கொடுப்பாங்க, ரீசேலும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி, நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு விஐபி வச்சுருந்த வண்டி, ஒரு பெரிய ஆள்கிட்ட இருந்தது வண்டி, பக்காவாக இருக்கும், எல்லாம் நீட்டாக இருக்குங்க. அது தெரியும் உங்களுக்கு, பார்த்தா. டேஷ்போர்டு பாருங்கள் புதுசாக இருக்கு, அப்படியே டேஷ்போர்டு திருப்பணம் காமிக்கிறோம் பாருங்க, புதுசாக இருக்கும் டேஷ்போர்டு. இன்ஜின் பாருங்கள், பேட்ரி புது பேட்ரி, பேட்ரி பக்காவாக இருக்குது. இன்ஜின் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இன்ஜினு. இதுமாரி நீட்டாக மற்றவங்களை காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம், காமிக்க மாட்டாங்க. இன்ஜினை காமிப்பாங்க, அடுத்த செகண்டே அப்படியே திருப்பிடுவாங்க. அது மாதிரிலாம் திருப்புற ஆள் நான் இல்லை. இன்ஜினுக்கே 3 நிமிஷம் பிடிப்பேன், ஏன்னா என்ட நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நாங்கள் பிடிக்கிறோம். உங்களுக்கு இந்த சைடில் தெரியாது, நான் அதுக்கு தான் இதுவும் காமிக்கிறேன். பக்காவாக பாருங்கள், என்னை பார்த்து கற்றுக்கணும் வந்துருந்துங்க இப்போ நிறைய பேர். ஆனால் நம்மள்ட்ட கரெக்டாக இருக்கும் அந்த பாடி, இன்ஜினில் தேய்ச்சி எடுக்கிறேன், ஆயிலுக்கு எதுவுமே இல்லை, அதெல்லாம் பக்காவாக இருக்கும். பக்காவாக இன்ஜின் நீட்டாக இருந்தால் தான் நிற்க வைக்கிறது. நானே எனக்கு பெஸ்ட்டாக இன்ஜின் இருக்கணும், இன்ஜின் பெஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த வண்டியை நான் ஃபஸ்ட்டு எடுப்பேன். இன்ஜின் பெஸ்ட்டாக இல்லைனா அந்த வண்டியை எடுக்கவே மாட்டேன். மேலே பாருங்கள், இந்த இது கூட அப்படியே இருக்குது, புதுசாக இருக்குது பாருங்கள். அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, தெரியுதுங்களா? இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி, ஸ்டிக்கரோடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஸ்டிக்கர்லாம் அப்படியே இருக்குது, இந்த சேஸ் இந்த நம்பர் கரெக்டாக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குங்க. வண்டியில் எதுவுமே குறையே இல்லை. இந்த வண்டி வந்தால் பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள். டயர் பாருங்கள், சரி உங்களுக்கு சேரில் தெரியாதனால தான் நான் அந்த க்ளீன் பண்ணியே காமிக்க சொன்னேன். இப்போது டயர் கூட பக்காவாக இருக்கும்,
தெரியுதுங்களா, இதுதான் புது டயர். நானும் போகிறேன்னு பழைய டயர்லாம் புதுசுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 90% இருக்குங்க. இது சேம் 90% தான் இருக்கும். இந்த 90% தான் புதுசுன்னு போடுறாங்க. ஆனால் 90% போட்டுடணும். பேக் சைடுலன்னு பார்த்தாலும் வண்டி கிளீனாக இருக்கும், ஹிட்டாக இருக்கும் வண்டி. எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த டேஞ்சர்லாம் நல்லாயிருக்கும். ஒரு வண்டியில் இந்த டேஞ்சர் உடஞ்சிருக்கும். எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்ஜின் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க. டாடா கிராண்டு 2010 சிங்கிள் ஓனர், 267 ரேட்டு. பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணுவாங்க. பிஸ்மில்லா காசு இருக்கிற இடம் நல்லா கேட்டுங்க. வேலூர் டு திருவண்ணாமலை ரோடு, சந்தவாசல் மெயின் ரோட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. எப்போ வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா வண்டி இருக்குமா சோல்டர் ஆகுமா எனக்கு தெரியாது. எல்லாமே கால் பண்ணுவாங்க. எல்லா வண்டியும் எல்லா வீடியோலையும் இன்ஜின் கீழே கூட காமிக்கிறாங்க. இதை கூட காமிக்கிறேன். கீழே அந்த பிளாஸ்டிக் கூட வண்டி இருக்குங்க. ஷீல்டு பிளாஸ்டிக் அது இன்ஜின் கீழே அடிபடக்கூடாதுன்னு. அப்போ எவ்வளோ ஒரிஜினாலிட்டி இருந்தால் அது புதுசுலாம் கிடைக்காது. வயசு வண்டியில் இருந்தால் தான் அது. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த சைடும் காமிக்கிறேன். எல்லாமே பக்காவாக இருக்கும். கீழ் சைடு ஃபுல்லாகவே பக்காவாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இது வீடியோவில் தெரியாது இந்த இடம்லாம். இந்த இடம்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டுன்னா உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். சிம்லா காசு போனால் கரெக்டாக இருக்கும்னு. எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கோம். இன்னும் உங்களுக்கு பார்க்கணுன்னா நேரில் வந்து பிஸ்மில்லா காசில் பாருங்கள். அதேமாரி ஃபோனில் காசு வாங்க மாட்டேன். நேரில் வந்து பிடிச்சிருந்தா அப்போ காசு வாங்குவோம். பிஸ்மில்லா காசுக்கு கால் பண்ணுறாங்க. வண்டி தெளிவாக இருக்குது. டாப் மந்த டயருங்க காமிச்சிடும். டாப்லாம் க்ளீனாக இருக்கும். ரெண்டு பக்கமாக காட்டுறாரு. டாப்பில் ஷேட் ஆனதோ ஓட்டையோ கீட்டையோ எதுவுமே இருக்காதுங்க. இந்த குவாலிட்டி இவ்வளோ தெளிவாக இருக்குது. நம்மள்கிட்ட கால் பண்ணுவாங்க. நன்றி. புஷ்ட திருப்பி நம்ம காமிக்கிறேங்க. நாலுமே அலாய்வில் வந்துடும். ஸ்டெப்னி எடுத்து அலாய்விலோட வண்டி இருக்குது. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வீடியோவில் பிடிச்சி சுற்றி பார்த்துட்டோம். எனக்கே தெரிது வண்டி பக்காவாக இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டி, நிறைய வராது சிங்கிள் ஓனரில். மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்ஜின் ஒரு நல்லா தெளிவான வந்திருக்கு. எத்தனை போனால் என் பேர் சொல்லுவீங்க. அவ்வளோ தெளிவாக இருக்குது. பிஸ்மில்லா காசுக்கு இந்த வண்டி ஒன்றா சீக்கிரம் கால் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா சீக்கிரம் ஷோல்டர் டவர் வண்டி கால் பண்ணுவாங்க. நன்றி.